அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பெல்லன். மகிழ்ச்சியாய் நம்மை வைப்பது கர்த்தருடைய வார்த்தைகள். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இந்த நாள் மகிழ்ச்சியினால் தேவன் நம்மை நிரப்புவாராக. நாம் சிந்திக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை நேசித்து எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்கள் பாவங்கள் அற எங்களை கழுவி எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றினவரே, உமக்கு நன்றி அப்பா. சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவர் ஆண்டவரே, ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டவர், உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லைப்பா. அந்த அளவு எங்கள் மீது நீர் பாசமும் ஆண்டவரே நேசமும் எங்கள் மீது கரிசனை மனதுருக்கமும் கொண்ட ஆண்டவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்க நடத்துங்க ஆவியானவரே. ஆவியானவர் சத்தியமாகையால் சகல சத்தியத்துக்குள்ளும் நீர் எங்களை நடத்த வல்லவர். அதற்கு ஸ்தோத்திரம். பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். உணரத்தக்க இருதயம், காணத்தக்க கண்கள், கேட்கத்தக்க செவிகள், பேசத்தக்கதான வார்த்தைகள் நீரே வெளிப்படுத்தும். நீர் இடைபடும், நீர் கற்றுத்தா கற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எஸ், தேவன் நல்லவர். ஒரு பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை மேம்படுத்தலாம். இயேசுவே நீரின் வார்த்தையானவர், ரட்சிப்பின் வார்த்தையை கொண்டவர், சாதாரண விடுதலையின் வார்த்தையை கொண்டவர், ஆண்டவர். ஆகவே விசுவாசத்தின் அனுபவத்தில் நம்மை நிறைத்து என்னை பிள்ளையாய் மாற்றினீரே சொல்லமா. இந்த பாடல் கருத்தை உணர்ந்து முதல் சமோ கடைசி வார்த்தையான வார்த்தையை கொண்டவர், விசுவாசத்தின் அனுபவத்தில் என்னை நிறைத்து பிள்ளையாய் என்னை மாற்றினீரே. இயேசுவே நீரின் வார்த்தையானவர், ரட்சிப்பின் வார்த்தையை கொண்டவர், விசுவாசத்தின் அனுபவத்தில் என்னை நிறைத்து உம் பிள்ளையாய் என்னை மாற்றினீரே. இரக்கமும் சமாதானம் தேவனும் இன்றும் என்றும் எனக்குள்ளே பெருகுகின்றதே. இரக்கமும் சமாதானம் தேவ அன்பும் இன்றும் என்றும் நமக்குள்ளே பெருகுகின்றதே. தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டோமே, தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டோமே, கிறிஸ்துவாலே காக்கப்பட்டு அழைக்கப்பட்டோமே, கிறிஸ்துவாலே காக்கப்பட்டு அழைக்கப்பட்டோமே. ஆமென். இயேசுவே நீரின் வார்த்தையானவர், ரட்சிப்பின் வார்த்தையை கொண்டவர், விசுவாசத்தின் அனுபவத்தில் என்னை நிறைத்து என் பிள்ளையாய் என்னை மாற்றினீரே. பரிசுத்தமான விசுவாசத்திலே உறுதியாக வார்த்தையிலே நிலைத்து நிற்போம். பரிசுத்தமான விசுவாசத்திலே உறுதியாக வார்த்தையிலே நிலைத்து நிற்போம். தேவ அன்பிலே நம்மை காத்து கொண்டு, தேவ அன்பிலே நம்மை காத்து கொண்டு, நித்திய ஜீவனாலே இரக்கம் பெறுவோம், நித்திய ஜீவனாலே இரக்கம் பெற்றோமே. இயேசுவே நீரின் வார்த்தையானவர், ரட்சிப்பின் வார்த்தையை கொண்டவர், விசுவாசத்தின் அனுபவத்தில் என்னை நிறைத்து உம் பிள்ளையாய் என்னை மாற்றினீரே. வழுவாத வழி என்னை காக்கவும், தம் மகிமையுள்ள சந்நிதியில் நிறுத்தவும், வழுவாத வழி என்னை காக்கவும்,
கத்த நல்லவர். நல்ல அற்புதமான ஒரு பாடலை என் மனைவி எழுதி இந்த பாடலுக்கு ராகம் கொடுத்து பழைய ராகத்திலிருந்து யூதா எழுதின புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே இருக்கிற அத்தனை 25 வசனங்களையும் மையமாக கொண்டு எழுதப்பட்ட இந்த வேத பகுதி. இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். யூதா புஸ்தகத்தை படித்த மாதிரியான ஒரு ஃபீலிங், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், நம்மை சத்தியத்தின் பாதையில ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டே இருக்கிறார். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறேன். நம்ம எல்லாம் யாரு? வசனம் கேட்கிற அத்தனை பேரும் சத்தியவான்கள். ஒருவேளை நீங்க சொல்ல, நான் ஒரு பாவியையா, நான் ஒரு உன்னதுக்கு உதவாது, நான் ஒரு கழுதை, நான் குப்பை. உங்களை சத்தியவான்களாக மாற்றுவது தேவனுடைய வார்த்தையின் நோக்கம். புரிந்து கொள்ள வேண்டும், இதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எங்க இருக்குதியா அப்படின்னா, யோவான் 17 அதிகாரம் 38 வாசிங்க பார்க்கலாம். அடிக்கடி இந்த வசனங்கள்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஆவியானவர். இதெல்லாம் என்றைக்கும் நம்ம மறக்க கூடாது. இயேசு ஏன் வந்தார், எதற்காக என்பதை குறித்து இங்க நான் பார்க்கும் பொழுது 17:38 பாருங்க, 18 அப்பொழுது பிலாத்து 27:37 நீ ராஜாவா? ஏசு இந்த உலகத்திலே யூதருக்கு ராஜாவாக பிறந்தார். அவர் ராஜாவாக இந்த உலகத்திலே பிறந்தார். ராஜாவை தேடி எல்லா சாஸ்திரிகளும் வந்தார்கள். ராஜா என்றால் அரண்மனையில தானே இருப்பாருன்னு சொல்லி அரண்மனையில போறாங்க. அதுதான் நம்ம மத்திய 2 பார்த்து வர்றோம். அவன் திட்டமாய் விசாரித்து அதன் பின் எனக்கு சொல்லுங்க, நானும் வந்து பணிந்து கொள்கிறேன். ரொம்ப அற்புதமா நல்லா பேசுவாங்க எல்லாம். அப்படிதான் உலகம், அப்படிதான் நேச்சர். நீங்க கத்துக்கிற பிறகு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு வாங்க. அவங்களாம் நமக்கு என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்கள குழி நோண்டுங்க, ஞாபகமாக ஏறது. அப்படின்னா அவரை சொல்லிட்டேன்னா எப்படியாவது சீக்கிரட், அவர் எங்க ராஜாவா, ராஜாவா, அவர் எங்க இருக்கிற பார்த்து 2 ஆகி போச்சு. அவர் 2 இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் காலி பண்றாங்கடா. அப்போ அதில் அடிச்சிடலாம்ல அந்த ராஜாவை. என்ன ஒரு பிளான் பாருங்க. சொன்னா நீ போய் அந்த வசனத்தை மாஸ்திட்டு நம்ம இங்கே வரலாமா? இந்த தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட அந்த வேத பகுதி மத்திய நச்சினுள் 2:7 நம்ம திட்டமாக விசாரித்தான் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 8 வாசிங்க. நீங்கள் போய் பிள்ளை குறித்து திட்டமாய் விசாரித்து எனக்கு அறிவீங்கள் என்று சொல்லி பெத்லகேமுக்கு அனுப்பினா. நல்ல ஒரு அப்ரோச். இது பார்த்த உடனே நிறைய விஷயங்கள் அப்படித்தான் நம்ம ஏமாந்து போறோம். நல்லா பேசுறாருப்பா, அவரு நல்லா சொல்றாருப்பா. அவரு இவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா, நம்ம ஆண்டவரிடத்தில் சத்தியத்தை நீங்கள் சரியாக விலகி கொள்ள வேண்ட இல்லை என்றால் நமக்கு ஆபத்துகள் இருக்கிறது. அதனால சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சாதனையால. இப்ப வாசிங்கம்மா, அந்த 17 அதிகாரத்துல நீ ராஜாவா? அவரை நோக்கி ராஜாவோ என்றான். அவர் சொல்றாரு, நீர் பிரதியுத்தரமாக நீ சொல்ற மாதிரி நான் ராஜா தான். அப்போ இந்த உலகத்தில் அவர் ராஜாவாக பிறந்தார், ராஜாவாக வாழ்ந்தார், ராஜாவாகவே மரித்தார். அவருடைய மரணத்துக்கு மேல இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, எபிரேயு, லத்தீன் பாஷைகளில் எழுதப்பட்டிருந்தது. என்னன்னு, ராஜா, ராஜா மரிக்கிறான், ராஜா மரிக்கிறான். என்ன ராஜா? வானத்திலிருந்து வந்த ராஜாவர். சாதாரண ராஜா இல்ல, பரிசுத்த ராஜா. எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா, அதிபதியா இருக்கிறவர் அப்படின்னு எழுதுவாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முதல்வராக இருக்க கொலசையில் எழுதுவாரு. அவரை பத்தி சிருஷ்டி கர்த்தா, அவர் ஆவிகளின் பிதா, அவரை குறித்து சொல்லிக்கொண்டே போல அத்தனை
கேரக்டர் உள்ளவர். அவர் சொல்ற நீ ராஜாவோ, ஆமா நீ சொல்றபடி ராஜா தான். ஆனா ஒரு வசனம் சொல்லுது, 53 அதிகாரத்துல அவர் மரணத்திலே கொண்டு போகும் பொழுது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார். அப்ப இங்க பேசியிருக்கிறாரே. அப்ப என்ன அர்த்தம், எங்க பேசணுமோ அங்க பேசணும். நிறைய இடத்துல நான் பேசாத இருந்ததுனால என் வாழ்க்கையில நிறைய தோல்வி எல்லாம் பார்த்திருக்கேன். எங்க பேச வேண்டுமோ அங்கே பேச வேண்டும், எங்கே சிரிக்க வேண்டுமோ அங்கே சிரிக்க வேண்டும், எங்கே அழ வேண்டுமோ. அதான் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் எல்லாமான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு நான் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவனை போல இருக்கிறேன். நம்ம போயிட்டு அங்க நான் கிரேஸ் தாங்க நியாயப்பிரமாணம் ஒரு இது சொன்னோம்னா நம்மளை எதிரியா பார்ப்பான், சொல்ல வேண்டிய வராது விஷயத்தை சொல்லக்கூட முடியாது. பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். வாய் வார்த்தைகள் ரொம்ப அற்புதமா நம்ம யோசித்து நிதானித்து பகுத்து பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஆண்டு சொன்னாரு யோவான் சனங்கனர் சொல்லும் பொழுது, நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களா இருங்கள். அற்புதமான இந்த வார்த்தை, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ஷார்ப்பா துல்லியமாய் எது பேசினாலுமே துல்லியமாய் சிந்திக்க நிதானித்து அறிந்து அதை நாம் செயல்படுத்த அழைக்கப்பட்டோம். அதையே சதா சொல்ல, நீ ராஜாவா? ஆமா அமைதியா இருந்திருக்கு நல்லவரு. இல்ல இல்ல, நீ சொல்றபடி நான் ராஜா தான் என்று அறிவிக்கின்றார். எதற்காக உலகத்துக்கு வந்தாராம், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. நான் பிறந்தேன் எதற்கு பிறந்தாராம், சத்தியத்தை குறித்த சாட்சி கொடுக்க இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் சாட்சி, அவருடைய விட்னஸ் என்ன அப்படின்னா சத்தியத்துக்காக இருந்தது. இன்னைக்கு உண்மைக்காக போடுறாருன்னா சிலர் தான் இருப்பாங்க, சில சொல்லுவாங்க பைபிள் படி வாழ முடியாது பிரதர், பைபிள் சொல்லுது கரெக்டு தான் ஆனா நடைமுறையில் இது ஒத்து வராது பிரதர், பைபிள் கொஞ்சம் அப்படி ஓரம் வைங்க பிரதர், வாங்க பிரதர் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம். அப்போ சத்தியம் அந்த வசனத்தை விட்டுட்டீங்கன்னா தேவனை விட்ட மாதிரி. ஆண்டவர் சொன்னா இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற போதில், அப்ப வார்த்தையை நிராகரிச்சா அல்லது வார்த்தையை உள்டாவா நம்ம அறிஞ்சிக்கிட்டா அல்லது வார்த்தையை அறிய வேண்டிய பிரகாரம் நம்ம அறியலன்னா, ஒன்னு குறைந்தியர் 8:2 சொல்றபடி, நான் ஏதேகினும் ஒன்று ஏதாகிலும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணினால் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் நான் அறியவில்லை. அப்ப சத்தியம் எனக்கு எல்லாம் தெரியுங்க. நான் ஒரு இடத்துல தான் தெரியாம வாய ஒரு பிஷப் அசிஸ்டண்டா இருக்கும் போது அப்ப பேசும்போது அவர் கேட்டாரு, என்ன பேச போறீங்க இன்னைக்கு? நான் இந்த வசனத்தை தான் பேச போறேன், இந்த வசனம் தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்து சத்தியமானவனும் சத்தம் கேட்க அது உலகத்துக்கு வந்தார். ஏசு சத்தியத்தை பத்தி பேச போறேன்னு சொன்னேன், இதுல தப்பா? அப்ப நாங்களாம் பேசுறது சத்தியம் இல்லையா? இவரு தான் இப்ப சத்தியம் பேச போறாரா? 10 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டேன். எப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்துல இயேசு பிறந்தா சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கலாம். எல்லாரும் வசனம் கேட்க முடியாதுங்க. நான் எவ்வளவு பேர் பார்த்திருக்கிறேன், ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த செய்தி நேரம் அப்படின்னாலே சபையில பாட்டு பாடுவாங்க, 10 பாட்டு பாடுவாங்க, 10 பேர் பேசுவாங்க விட்னஸ் சொல்லி, எதுலையுமே சரக்கு இருக்காது. கடைசியில சரக்கு எடுத்துன்னு வந்து ஒரிஜினல் எடுத்து பேசும்போது சத்தியத்தை பேசும்போது ஆள் இருக்க மாட்டான், தூங்கிட்டு இருப்பான், டயர்டாயிட்டு இருக்கும். இது பிசாசை வஞ்சகம், இது இது ஒரு தந்திரமான ஒரு ஆராதனை முறை. புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, சத்தியத்துக்கு எங்கு இடம் இல்லையோ அங்க சாத்தானின் தந்திரம் நிச்சயமா நிறைவேறும். அப்போ சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு அவசியம். சத்தியம்னா யாருங்க? இயேசுர, நானே வழி, நானே சத்தியம், நான் தான் ஜீவன். அப்ப ஜீவன் இல்லாத வாழ்வு இயேசு இல்லாத வாழ்வு, வார்த்தை இல்லாத வாழ்வு ஜீவன் இல்லை. அப்போ அந்த வார்த்தை அவசியம், ஜீவன் அவசியம், ஒரு மனிதன் செயல்படுவதற்கு உயிர் அவசியம். உடல் இருக்கலாம், மனம் இருக்கலாம், உயிர் இல்லை என்றால் மனதுக்கும் வேலை இல்லை, உடலுக்கும் வேலை இல்லை. அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் திருச்சபையின் தலையாக இருக்கிறார். நம்ம எல்லோரும் அவருக்குள் இணைக்கப்பட்ட அவயவங்களா இருக்கிறோம். தலை என்ன ஆர்டர் போடுறதோ அதுக்காக என்ன பண்ணோம், எல்லா அவயமும் ஒர்க் பண்ணோம். இவர் சொல்லிட்டா நான் செய்வனா, இவர் பண்ணிட்டா நான் நடத்தினா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் கேக்குறாங்க, வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்படுங்கயா. மாட்டோம் என்று எதிர்த்து நிறந்தால் பட்டயத்துக்கு இறையாவீர்கள். ஏசாயால சொல்ற 1 அதிகாரத்துல என்ன வழக்காடலாம் வர்றீங்களா, நீங்க என்ன மாச பிறப்பு கொண்டாடுறீங்களோ, யார் கேட்டது உங்ககிட்ட, நான் காணிக்க கேட்டேனா, எனக்கு என்ன என்ன பலி நீ செலுத்துறீங்க,
ரொம்ப அற்புதமா அந்த ஆமோசா தேவன் உள்ளத்துல என்ன கேட்கிறார், நாலாம் அதிகாரம் ஆராசனமா ஆறு நாலாறா பாருங்க. ஆமோஸ் தேவன் நம்மிடத்துல என்னங்க கேக்குறாரு, ஆனா வெள்ளி கேட்கல பொண்ணு கேட்கல எதுவுமே கேட்கலங்க. அவர் என்ன கேட்கிறாரு, நான் உங்களுக்கு 1000 மாடுகளின் அந்த இதை கேட்டேனா, நானு தகன வழிக்கு வேணும்னு கேட்டேனா இல்லையே, கண்டுபிடிக்கும் இல்லையா. மீகா கரெக்ட், மீகா மீகா 6 அதிகாரம் அது பாசிங்க அப்படியே. வேற தெரியாதப்பா, உங்க தொழுது கொண்டுதான் எனக்கு தெரியும் நீ செய்த நன்மைக்கு நான் என்னத்த பண்ண முடியும்னு அவரு கேள்வி கேக்குறாரு. இங்க தீர்க்கதரிசி மீகா சொல்றாரு என்னன்னு, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ள முடியும். தகன பள்ளி கொண்டும் 1 வயது ஆட்டுக்கன்று குட்டியை கொண்டும் அவ சன்னதியில் வர வேண்டுமோ? அப்ப 1 வயசு ஆட்டுக்குட்டி எது போயிட்டா போதுமா? என்ன சொல்றாரு, இல்ல இல்ல 1000 கடாவை விட்டுனா அவருக்கு திருப்பியா இருக்குமா? யார் யார் கேட்டதாதான் சொல்றாரு, 1000 ஆட்டு கடாக்களின் பேரிலும் என்னை போல ஓடுகிற 10000 ஆறுகளின் பேரிலும் நான் பிரியமா இருப்பேனா? இதெல்லாம் நீ பண்ணா நான் பிரியம் நினைக்கிறியா? அப்ப ஆண்டவருக்கு என்னங்க பிரியம், உன் ஆத்மாவை பாவத்தை போக்க என் கர்ப்பப்புற ஒருவேளை எனக்கு பிறந்த பிள்ளைய நான் வெட்டி உனக்கு குத்துருவா பலி குத்துருவான் கேக்குறான். மனுஷனே நன்மை என்னது நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன், இரக்கத்தை நியாயம் செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையே நடப்பதை அல்லவா வேற எண்ணத்தை கர்த்தர் இடத்துல கேட்கிறார். மனத்தாழ்மை மனதிலே ஒரு அமைதி, அதுதான் இங்க நாம் பார்க்கிறோம். அவன் கேட்கிறான், ஆண் அவரை போய் நான் வந்து பணிந்து கொள்ளுவேன், அதனால அவரை எனக்கு அனுப்ப அப்படின்றான். இன்னைக்கு நம்ம எதை கொண்டு நம்ம ஆண்டவரை பணிந்து கொள்றோம், கோயிலுக்கு போகணும் பிரதர், வாரத்துக்கு 1 நாள் போயிடணும் பிரதர், மிஸ்டேக் ஆயிடும் பிரதர், கோயிலுக்கு போகணும் 1 மாதிரி ஆயிடு பிரதர், 1 மாதிரி ஆறுது இல்ல, உங்க மனசுல ஒரு மனத்தாழ்மை, அதாவது சந்தோஷம் இல்லாம நீங்க எதை செஞ்சாலுமே அது பிரியமே கிடையாதுங்க. ஆண்டவர் விசுவாசம் இல்லாமல் பிரியமா வாழ்ந்து கூடாத காரியம். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 17:22 என்ன சொல்லுது, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. வேதத்தில வசனத்தின் அடிப்படையில நம்ம வாழும்பொழுது இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கும்பொழுது சத்தியம் நம்ம என்ன பண்ணுது, சந்தோஷமா வச்சுக்கோ, அவ்வளவுதான். வாழ்க்கையில சந்தோஷம் எதை குறித்தும் கவலையோ பயமோ இருக்காது, சந்தோஷமா. சரி, நம்ம என்ன நினைக்கிறோம், ஓயாமல் ஆண்டவர்கிட்ட ஜம்மாடி ஜம்மாடி சரியாயிருக்கணும், எனக்கு பல கோடி வந்தோம் பல ஆத்மாக்கள் என்னென்னவோ அதுக்காக நம்ம ஜவமானா சரியாயிடும் அப்படின்னு நம்ம நல்ல ஜபத்துல இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, சங்கீதம் 37:4 பாருங்க, தேவன் என் இருதயத்தின் விண்ணப்பங்களின் வேண்டுதல்களை எப்பொழுது அருளி செய்வார், எப்போ நிறைவேறும் நினைக்கிறீங்க நீங்க, வாசிங்க 37:4. விண்ணப்பம் சரியாயிடும், மனமகிழ்ச்சியா நல்ல மருந்து. எப்படி மருந்தாவும், நீங்க ஜெபித்து ஜெபித்து போராடி அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல, ஐயோ யாரு போராடினது, யாக்கோபு போராட்ட வாழ்க்கை நமக்கு கிடையாது. புதிய உடன்படிகள் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சம்பாதிச்சு இலவசமா வச்சிருக்கிறாரு. அவர் வெளிச்சம் தெரிஞ்சா போதும், அவர் மேல விசுவாசம் வச்சா போதும், எவர்களுக்குள்ள பழிக்கும் வித்தியாசமே கிடையாது, எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். ராஜ்யத்தை ஆளும்படிக்கு இந்த உலகத்துல வந்தவர் இயேசு கிறிஸ்து. அதுதான் மத்தியில பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யங்களை குறித்த செய்திகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், மன மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில என்ன, வசன வாசிங்க 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. இன்னைக்கு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல வழிகள்ல தேடுறோம், எது இதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும், தண்ணி அடிச்சு பாக்குறாங்க சிலரு, மிஞ்சி போனா அது 1 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடுது, திருப்பி காலையில இருந்த உடனே அநேகருக்கு முன்னாடி தலையை நிமிரவே முடியல. சிலர் வந்து சில காட்சிகளை பாக்குறதுனால சந்தோஷமா இருப்பாங்க, அப்புறம் கண்ணு வலிக்குது,
சாலமோன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவர் சொல்றாருங்க, காண்கிறதினால் கண் திருப்தியாகிறது இல்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை, சம்பாதிக்கிறதுனால சம்பாத்தியத்துல சந்தோஷமா வராது. ஒவ்வொரு படிப்பு படிப்புன்னு படிச்சு அதிகமா படிச்சாலும் என்ன வராது, எல்லாத்திலுமே பேலன்ஸ் லைஃப் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து அத கர்த்தரிடத்தில் அவரிடத்தில் வேற எந்த இடத்தில் நீங்கள் அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை எதிர்பார்த்தாலும் அது நிரந்தரமற்றதான் இருக்கிறது. நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தர், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அது கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இருக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ இந்த சந்தோஷம் அவர் பிறப்பில கூட இந்த நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதே நம்ம தியானிக்கிற அந்த வேத பகுதியில பாத்தீங்கன்னா அடுத்து நட்சத்திர டாபிக் தான் பேச போறோம். அப்போ அதுல பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தை பார்த்த உடனே எங்க தேடுறாங்க, போயிட்டு அரண்மனையில தேடி பாக்குறாங்க அங்கேயும் காணாமல, வேற இடத்துல வெளியில போய் பத்திலேகம்ல போய் பாக்குறாங்க அங்கேயும் காணாம், அப்படியே தேடி அலைஞ்சிருக்கும் போது திடீர்னு ஒரு நட்சத்திரம் அது அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்குது. என்னையா நட்சத்திரம் நடக்குது, நட்சத்திரம் நடக்குமா? நிறைய பேர் கேள்வி. வால் நட்சத்திரங்க அது. பழைய காலத்துல ஒரு பெரிய ரமணி யுத்தியூர் சொல்லி ஒரு பெரிய மாநாடு நடந்தது, அதுல கடவுள் என்னெல்லாம் கொண்டு போய் அதை கத்துக்க வச்சார் சில விஷயங்கள்லாம். இந்த விதண்டாவாதமா சில காரியங்கள்லாம் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்மறையான கேள்விகள் கேட்டா யாருமே பதில் சொல்ல, கிட்டத்தட்ட ஒரு 66 கேள்விகள் அதுல கற்றுக் கொடுத்தாங்க, 100 கேள்வி நினைக்கிறேன். அந்த 100 கேள்வி யார் பதில் சொல்லணும் அவன் தான் பல்லவுக்கு போவான் அப்படின்னு சொல்லி அவர் டீச் பண்ணாரு. அதுல ஒரு கேள்வி இந்த வேத வசனத்தின் அடிப்படையில இருந்தது, ஒரு நட்சத்திரம் எப்படிங்க நடக்கும், இது சயின்டிபிக்கா வேதம் சொல்லுகிற உண்மையா என்று கேட்கிறான். ஒருத்த கேட்கிறான், நட்சத்திரம் நடக்குமையா, எப்படி நடக்கும்? அவங்க நட்சத்திரத்தை பார்த்தவங்க சந்தோஷம் வந்துச்சுங்க, அந்த சந்தோஷத்துல நடந்து போனாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். தேவ தூதர்கள், தேவ தூதர்கள் நடக்க முடியும் இல்லையா, தேவ தூதர்கள் மூவ் ஆவாங்க. அப்ப நட்சத்திரமா தெரிஞ்சது தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் எழுதுறாரு. இது மாதிரி நிறைய பதில்கள், அதாவது வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி அப்படின்னா, அப்ப கடவுள் இவ்வளவு பெரிய கண்ணு இவ்வளவு பெரிய இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வருவாங்களே அது மாதிரி இருப்பாரா அப்படின்னு அவன் கேட்கறான். ஆப்போசிட் பதில் சொல்ல தெரியல பாஸ்டர்களுக்கு. அப்ப இவர் அதை அது மாதிரியான கேள்வி எல்லாம் எடுத்து ஒரு 100 கேள்வி அதை கொடுத்து அதை நம்ம அதுக்கு பதில் சொல்லி அந்த மாநாடு நடந்தது. அப்போ அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு வேற வழியே இல்லைங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்களோ தெரியல. உணர்ந்தீங்கன்னா அது ஒரு போதை, அது ஒரு சந்தோஷம், அது எல்லையில்லா இன்பம். அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சிலர் பாட்டு பாடினே அந்த அன்பத்தில் போவாங்க, சில வசனத்தை பேசிட்டே அந்த இன்பத்தில் இருப்பாங்க, சிலர் அந்த ஜெபத்திலேயே அந்த இன்பத்தில் இருப்பாங்க, அந்நிய பாஷையிலேயே அப்படி. இதெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிற மிக முன்னதமான ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய உள்ளத்திலே விதைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. எந்த எதிர்த்தாலும் சில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த அந்த தேசத்துக்கு போறாரு சமாரியாவுக்கு, அங்கே சுவிசேஷத்தை கேட்டு அநேக சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தேசம் எங்கும் சமாதான சந்தோஷமா இருந்தாங்களாம். அப்ப தேவனுடைய அந்த வார்த்தைகள் சத்தியம் நம்ம என்ன பண்ணோம், சந்தோஷமா மாத்தோம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க சத்தியவன் எவனும் என் சத்தம் கேட்கணும் அப்படின்னா அவரை மாதிரி இந்த உலகத்துல வாழ்றதுக்காகவே அழைக்கப்பட்டாங்க நம்ம. புரிந்து கொள்ளுங்க நண்புக்குரியவர்களே, அன்றைக்கு அநேக காரியங்கள் தேவனை எப்படியாவது வகை தேடினார்கள். ஆனால் முதல் அவரை பணிந்து கொண்டது யாரு? இவன் சொன்னா நீ போயிட்டு பத்துல அவங்களை பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க நானும் வந்து பண்ணிந்து கொள்றேன். போனாரா ஏறது? போகவே இல்லை. அதுக்குள்ள 2 வருஷம் ஆயிடுச்சு. திட்டமா விசாரித்து திருப்பி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் 2 வயசுக்குள்ள எல்லா ஆண் பிள்ளைங்களையும் எல்லாரையும் கொண்டு போடுறான். அப்ப அங்க பாத்தீங்கன்னா யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா மேய்ப்பர்களுக்கு கிடைத்தது. தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, வாசம் பண்ணுகிற இடத்தை விட்டு வெளியிலே அனாந்தரத்திலே கிடந்த இருளிலே தன் மந்தையை மேய்த்து காத்து கொண்டிருந்த. அப்போ இந்த மேய்ப்பர்கள் என்று சொன்னாலே அன்னைக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளை போல அவனை ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த அடிமைகள் தான் கிறிஸ்துவை நோக்கி வந்து பார்த்து முதலாம் அவர்களை பணிந்து கொண்டதாக வேதத்திலே பார்க்கிறோம். அவர்களுக்கும் நற்செய்தி அங்கு அறிவிக்கப்படுகிறது. திடீர்னு ஒரு வெளிச்சம் அலறான் எல்லாம், அண்ணா இவ்வளவு இருட்டில் இவ்வளவு வெளிச்சமா இருக்குதே. அப்போ எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி, இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரசிகர்களுக்கு தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறாரு, பெத்லகேமுக்கு போங்க.
அங்க பிறந்திருக்கிறாரு, அங்கே பிள்ளை கண்டு நீங்கள் அவர்களை பணிந்து கொள்வீர்கள் என்று சொன்னா, அப்ப உன்னதத்திலிருந்து தேவனுக்கு மகிமையும் எல்லா தெய்வத்துக்கெல்லாம் உயர்ந்த அப்ப சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்க, மனுஷர் மேல் பிரியமும் சமாதானமும் உலகத்திலே உண்டாகும்படி இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ எத்தனை அற்புதமான தேவன், இவரை குறித்த வெளிப்பாடுகளை சரியாக புரிந்து கொண்டு வாழ்விலே விசுவாசத்தில் வீர நடை போட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கால இந்த இருவேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் எதெல்லாம் தேவன் உணர்த்துறாரோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி நாம் தொடர்ந்து நாம் கவனிக்கலாம். கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் அலங்கரித்து அழகு பார்த்து அவருக்குரியவர்கள் என்பதை நிரூபிப்பாராக. சத்தியத்துக்காக சாட்சியாக இருப்போம். சத்தியவான் எவனும் அவர் சத்தம் கேட்கிறான்னு சொன்னது போல அவர் சத்தம் கேட்டு பழகுவோம். வாழ்விலே உன்னதமான நிலைகளை நாம் அடைவோம். அன்றைக்கு சத்தியத்தை குறித்து கேள்விப்பட்டான், நானும் வந்து பணிந்து கொள்ளுவேன் என்று ஏறுவது அறிவித்தானே தவிர அவன் அதை செய்யவில்லை. இன்றைக்கும் அநேகர் வாய் அளவிலே பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர செயல் அளவிலே தேவனை பணிந்து கொள்ளுகின்ற அறிந்து கொள்ளுகின்ற உணர்வுள்ள இருதயத்துக்கு இடம் கொடுப்போம். தேவனை அறிந்து கொள்வோம். ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான இரவுகளை ஸ்தோத்திரம் அப்பா. எப்பொழுதெல்லாம் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க பேச ஆரம்பிக்கிறோமோ எங்களுக்கு உடைய ஜீவ வசனங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தயவுக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய சத்தியத்துக்காய் வாழ்கிற வாழ்வு அது நித்தியத்துக்கு எங்களை கொண்டு போகும். இந்த உலகத்திலும் நித்தியமான வாழ்வை சமாதான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்று அநேக வார்த்தைகளினால் எங்களை உறுதிப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வேளை பிரச்சனையோடு கஷ்டத்தோடு வியாதியோடு இருப்பார்களானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் பேசுகிறேன், சுகமும் அவர்களை ஆளுவதாக, வெற்றி அவர்களை பிடித்துக் கொள்வதாக, ஓ பிரகாசிப்பார்களாக. ஆண்டவரே, நீர் பிறந்த பொழுது இந்த உலகத்தில் இப்படியே இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சுதந்திரமாய் அடைவதாக, மனுஷர் மேல் பிரியமும் சமாதானமும் உண்டாகட்டும் ஒவ்வொருவருக்குள்ளும். நீர் இருக்கிற இடங்களிலே ஒரு தெய்வீக ஆளுகை இருக்கிறதப்பா. உம்மை தேடி வந்தவர்களை நீர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. நிச்சயமாய் அவர்கள் அன்றைக்கு நட்சத்திரத்தை கண்ட பிறகு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களே, அந்த சந்தோஷம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களாக. இந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி அந்த கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் நாம் நாளை சந்திக்கலாம். பிளஸ் யூ.